46ஆம் சங்கீதம் முதல் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். இந்த சங்கீதம் மிக பிரபலமான தேவ ஊழியக்காரரான மார்ட்டின் லூத்தர் அவருக்கு பிடித்தமான சங்கீதம். ஆபத்தில் இருக்கிறவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், நெருக்கத்தில் இருக்கிறவர்கள், தங்கள் சூழலை சமாளிக்க முடியாத ஒரு சூழலில் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சங்கீதம் மிக பெரிய ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாய் இருக்கும் சங்கீதம். தேவனை ஆபத்து காலத்திலே எப்படி நம்பலாம், எப்படி சேவிக்கலாம், எப்படி பிடித்து கொள்ளலாம் என்று இந்த சங்கீதத்தில் திரும்ப திரும்ப செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையை ஒவ்வொருவரும் பல வழியிலே பார்வையிலே பார்க்கிறோம். வேதத்தை வாசித்தால் யோபு என்ற ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில் அவனோடு கூட இருந்த நண்பர்கள் வாழ்க்கையை பல விதத்தில் பார்த்து அவனுக்கு ஆலோசனை சொன்னார்கள். யோபு 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறைந்தவன், சஞ்சலம் நிறைந்தவன் வாழ்நாள் குறைந்தவன் என்று வாழ்க்கையை குறுகி ஒன்றுமில்லை வாழ்க்கையிலே என்பதை போல் பேசுகிறார். அதே யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதிலே மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான் என்று அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறான். மனுஷன் ஏன் பிறந்தான்? வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான் என்று. பெரிய ஞானி என்று சொல்லப்பட்ட சாலமோன் ஞானி பிரசங்கி என்று தன்னை அழைத்து கொண்டு அவன் சொல்லுகிறான். பிரசங்கி 1:3 வாசித்து பாருங்கள். பிரசங்கி 3:1 வாசித்து பாருங்கள். வாழ்க்கை மாயை, 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 வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஒரு பக்கம் பிறக்கிறான், மறுபக்கம் மரிக்கிறான், வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று வாழ்க்கையை ஒரு மாயையாக ஞானி சொல்லுகிறான். மிகப்பெரிய ஒரு தீர்க்கன் என்று அழைக்கப்பட்ட எரேமியா தீர்க்கன் தன்னுடைய வாழ்க்கையில் புலம்பலை பாடும் பொழுது, தேசம் அழிந்து போய் கிடக்கிறது, தேவாலயம் அழிக்கப்பட்டு கிடக்கிறது, நகரம் எரியுண்டு கிடக்கிறது, இந்த சூழலில் அந்த எரேமியா புலம்பல் பாடும் பொழுது பாடுகிறான். எரேமியா 3:1 வாசித்து பாருங்கள். அதில் நான் ஆண்டவருடைய அடிகளை, மிலாற்றை அனுபவிக்கவே பிறந்தேன், என் வாலிப நாட்களில் ஆண்டவருடைய சினத்தை கண்ட புருஷன் நான் என்று அவன் தன்னையே நொந்து கொள்ளுகிறான். சூழலை பார்க்கிறான், தன்னையே நொந்து கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேவனை நம்ப முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேவன் இருக்கிறாரா? வாழ்க்கையை அப்படித்தான் அநேகர் யோசிக்கிறீர்கள். உங்களில் அநேகர் இப்படித்தான் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஏன் எனக்கு நடந்தது? இது என்ன வாழ்க்கை? ஏன் நான் வாழ்கிறேன்? இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது? ஏன் என்னுடைய ஜீவன், ஏன் என்னுடைய குடும்பம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது? அப்படி யோசிக்கிறவர்கள் உண்டு. வாழ்க்கை ஒரு வெறுமை போல் இருக்கிறது, ஒன்றுமில்லாதது போல் இருக்கிறது. வாழ்க்கையை யோசித்தால், இப்பொழுது வாழ்க்கையை நடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்த்தால், எங்கே போனது நாட்கள், எங்கே போனது இன்பம், எங்கே போனது சந்தோஷம், எங்கே என்னுடைய வாழ்க்கை? அப்படிதான் கேள்விகளால் நிரம்பி இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் கேள்வியும் அப்படிதானோ? இதே யோபை போல பேசுகிறீர்களா? யோபுவின் நண்பர்களைப் போல யோசித்து பேசுகிறீர்களா? யோபுக்கு இருந்த சிநேகிதர்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா குறைகளையும் சொல்லி சொல்லி யோபுவை குற்றம் சாட்டினது போல மற்றவர்கள் உங்களை குற்றம் சாட்டுகிறார்களா? சாலமோன் ஞானி வாழ்க்கையை ஒன்றுமில்லை என்று சொன்னது போல இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்று வெறுத்திருக்கிறீர்களா? அல்லது நிகழ்ச்சிகளை பார்த்து, நடந்தவைகளை பார்த்து உங்களையே நொந்து கொள்ளுகிறீர்களா? எரேமியாவை போல இந்த சூழலில்
நம்பிக்கை என்ன? இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? அதுதானே கேள்வி, அதுதானே கேள்வி. எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள், எங்கே இருக்கிறார் தேவன், எங்கே இருக்கிறார் கடவுள், எங்கே, ஏன் எனக்கு இப்படி கடவுள், எங்கே, ஏன் இவ்வளவு சின்ன வயதில் என் வாழ்க்கையில் இப்படி கடவுள், எங்கே, ஏன் என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டார் கடவுள், எங்கே, ஏன் என் புருஷனை எடுத்துக்கொண்டார் கடவுள், என் ஜபத்தை கேட்கவில்லையோ கடவுள், என்னை அங்கீகரிக்கவில்லையோ. அவருக்கு எவ்வளவோ நான் நல்லவனாக வாழ்ந்தேனே, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார் என்று கேள்வி கேட்கிறீர்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்பிக்கை தரும்படியான வசனத்தை தான் நாம் வாசித்தோம். இந்த சங்கீதம் கோராகின் புத்திரர்கள், தேவனை ஆராதிக்கிற அந்த கோராகின் புத்திர லேவியர்கள் பாடின ஒரு சங்கீதம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். மூன்று காரியங்களை இந்த சங்கீதத்தில், இந்த ஒரு வசனத்தில் நாம் தேவனை பற்றி பார்க்கலாம். ஒன்று, தேவன் நமக்கு அடைக்கலம். God is your refuge. எல்லாரும் என் கூட சொல்லுங்க, தேவன் என்னுடைய அடைக்கலம், தேவன் எனது அடைக்கலம். இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலம். அடைக்கலம் என்றால் என்ன? நீங்கள் போய் மறைந்து கொள்ளுகிற ஒரு இடம் அடைக்கலம். மோசே, தேவனை பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று கேட்டபொழுது தேவன் மோசேக்கு சொன்னார், நீ என்னை முகமுகமாய் பார்க்க முடியாது, பார்த்தால் செத்துப்போவாய், ஆகையினால என்னிடத்தில் ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல நான் உன்னை வைத்து உன்னை என் கைகளாலே மறைத்து கொள்ளுவேன். நான் கடந்து போகும்பொழுது என்னுடைய பின்புறத்தை தான் நீ பார்க்க முடியும், என் முகத்தை கூட பார்க்க முடியாது என்று மோசேயை ஒரு இடத்துல வைத்து தேவன் கடந்து போனார். அது பாருங்கள், சாகக்கூடிய ஒரு மனுஷன் தேவனை கண்டால் செத்துப்போவான், தேவனை பார்த்தால் செத்துப்போவான். ஆனால் அதே தேவன் அவனுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து, நீ என்னை பார்க்க முடியும் என்று அவனுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை கொடுத்தாரே, அதுதான் அடைக்கலம். ஆண்டவர் தேவ ஜனத்திற்கு, பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த அடைக்கலம் பல வகையில் இருக்கிறது. இந்த அடைக்கலம் எப்பேற்பட்டது? உபாகம் 33:27 வாசித்து பாருங்கள். இந்த அடைக்கலம் அநாதி தேவன் என்பவருடைய அடைக்கலம், அதாவது முடிவே இல்லாத அடைக்கலம், முடிவே இல்லாத அடைக்கலம், துவக்கமும் முடிவும் இல்லாத அடைக்கலம், அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலம் அநாதி தேவனுடைய அடைக்கலம். சங்கீதம் 62:2 வாசித்து பாருங்கள். கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார், உயர்ந்த அடைக்கலம். ஒரு பக்கம் இது முதலும் முடிவும் இல்லாத அநாதி அடைக்கலம், இன்னொரு பக்கம் இது கீழே இருந்து மேலே உயரமான அடைக்கலம். இதை தான் உன்னதமானவரின் அடைக்கலம் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 91:2 வாசிப்போம். சங்கீதம் 91:1-2. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். போதும், உன்னதமானவருடைய அடைக்கலம், நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நீர் என் அடைக்கலம். ஏன்? இது உன்னதமானவருடைய அடைக்கலம், உயரமான அடைக்கலம், அளவிடப்பட முடியாத ஒரு அடைக்கலம். இது கேரண்டி உள்ள ரெஃப்யூஜ். ஆண்டவர் கேரண்டியானவர், கேரண்டி கொடுக்கக்கூடியவர்.
உன்னதமானவருடைய அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம், அனாதியாக இருக்கிற அடைக்கலம், இதை அளவிட முடியாத அடைக்கலம் என்று சொல்லலாம் என்று சொல்லலாம். இது வேறு எப்படிப்பட்ட அடைக்கலம்? ஆண்டவருடைய அடைக்கலம் எப்படிப்பட்ட அடைக்கலம்? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 25:4 25:4 கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். இது எப்படிப்பட்ட அடைக்கலம்? இது ஆறுதலான ஒரு அடைக்கலம். தேவனுடைய அடைக்கலம் எப்படிப்பட்டது? ஆறுதல் தரக்கூடிய அடைக்கலம். எதிலிருந்து? கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற சூழலில் இருந்து அவர் ஏழைக்கு அடைக்கலமாக இருக்கிறார், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், பெருவெள்ளத்துக்கு தப்பும் வாய்ப்பை உண்டு பண்ணுற அடைக்கலமாக இருக்கிறார், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கிற ஒரு அடைக்கலமாக இருக்கிறார். ஒரு பக்கம் அது அநாதி தேவனுடைய அடைக்கலம், உன்னதங்களில் இருக்கிற அடைக்கலம், ஆனால் சாதாரண ஒரு எளியவனுக்கும் ஏழைக்கும் கொடுக்கக்கூடிய அடைக்கலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். ரொம்ப பேர் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கர்த்தர் என்னை பார்க்கல, நான் இவ்வளவு அவதிப்படுறேன், நான் இவ்வளோ அவதிப்படுறேன், ஆண்டவர் என்னை பார்க்கல அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, தோ அந்த தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. கொடூரமானவர்களின் சீரல் வரும்பொழுது, மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல் வரும்பொழுது, ஏழைகளை ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. ஏழைக்கு பலனாக இருக்கிறாரு, எளியவனுக்கு திடனாக இருக்கிறாரு, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருக்கிறாரு, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலம். இதனால தான் சொல்ல முடியும், தேவனே நீர் என் அடைக்கலம் என்று. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் அடைக்கலம், ஆண்டவரே என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம். நான் ஒரு ஏழை, நான் வசதியற்றவன், நான் தேவை உள்ளவன், நான் கஷ்டத்தில் தவிக்கிறேன், என்னை நீங்கள் கைவிட மாட்டீங்க, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம் அப்படின்னு சொல்லுங்க. வாருங்கள், ஆண்டவர் உங்களை அணைத்து கொள்வார். இந்த அடைக்கலம் எப்படிப்பட்டது? இது பிள்ளைகளுக்கான அடைக்கலம், பிள்ளைகளுக்கான அடைக்கலம். நீதிமொழிகளின் புத்தகம் 14:26-27 வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். எப்படிப்பட்ட அடைக்கலம் இது? தேவ பிள்ளைகளுக்கான விசேஷித்த அடைக்கலம், தேவ பிள்ளைகளுக்கான விசேஷித்த அடைக்கலம். இங்கே ஞானி சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. சரி, இதனால் என்ன நன்மை? அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும், பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இந்த அடைக்கலம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகிற ஒரு அடைக்கலம், தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது கிடைக்கிற ஒரு அடைக்கலம். கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பது ஒரு வாய்ப்பு இல்லை, பாக்கியம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்களா? அது ஒரு பாக்கியம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரை நம்புறீங்களா? கர்த்தருக்காக வாழ்கிறீங்களா? நீங்கள் வாழ்க்கையில் சலிச்சிடக்கூடாது, நீங்கள் ஆண்டவருடைய கவனத்தில் இருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்க. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று, இதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம், தப்பலாம். எங்கே பார்த்தாலும் மரண கண்ணி இல்லை, எங்கே பார்த்தாலும் தினந்தோறும் மரண செய்திகள், கொத்து கொத்தான மரணங்கள் செய்தியில் பார்க்குறோம், காதுகளில் கேட்குறோம், கண்ணில் பார்க்குறோம். மரண கண்ணி தலைவரிச்சாடுது,
அப்போ தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு அடைக்கலம் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு நான் அடைக்கலமாக இருக்கிறேன், நான் அடைக்கலமாக இருக்கிறேன். அவர்கள் மரண கண்ணிக்கு தப்பலாம், இந்த குழப்பமான சூழலில், தவிப்பு நிறைந்த சூழலில், சஞ்சலம் நிறைந்த சூழலில், தேவ பிள்ளைகளே உங்களுக்கு வருகிற ஆறுதலின் செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் தப்பலாம் தப்பலாம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அடைக்கலம் உண்டு உண்டு, விசேஷித்த பாதுகாப்பு உண்டு, விசேஷித்த கிருபை உண்டு. இந்த நேரத்தில் கர்த்தரை விசுவாசிக்காமல் எந்த நேரத்தில் விசுவாசிப்பீங்க சொல்லுங்கள்? இவ்வளோ நாள் குறை பேசியிருந்தோம், குறையாக சொன்னோம், குறைகளையே பற்றி எல்லாருக்கும் சொல்லியிருந்தோம், தப்பு கண்டுபிடிச்சிருந்தோம், பிரசங்கத்தில் தப்பு கண்டுபிடிச்சிருந்தீங்க, ஊழியத்தில் குறை கண்டுபிடிச்சிருந்தீங்க, ஊழியக்காரர்களுடைய உபதேசங்களை குறை சொன்னீங்க, அவர்களுடைய காரியங்களை எல்லாம் குறை சொன்னீங்க, ஒருத்தர் ஒருத்தர் படிச்சு பட்சித்து பேசுனீங்க, சபைகளுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள பிரிவுகளை கிரியேட் பண்ணீங்க. இப்போ சூழ்நிலை சரியில்லை, இப்போவாவது ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நான் அமர்ந்திருந்து, நீரே தேவன் என்று அறிவேன், நான் அமர்ந்திருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என்னை சரி செய்வேன்னு சொல்கிற டைம் அது. தேவ பிள்ளைகளே, விசுவாசிகள் ரெண்டாம் முறை ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் போல் இருக்குது. விசுவாசிகள் இன்னும் பூரணமாக ரட்சிக்கப்படலை, இன்னும் சரியாக கமிட்டட் லைஃபுக்கு வரலை, இன்னும் ஒரு நேர்த்தியான வரைமுறை உள்ள ஒரு விசுவாச வாழ்க்கை இல்லை. சபையாக இருக்குது, சபை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு. இப்போ இந்த சீசன், இந்த காலம் உங்களை புடமுடுகிற காலம், உங்களை சுற்றி மரண கண்ணிகள் இருக்குது, இந்த கண்ணிகளுக்குள்ளே நீங்கள் தப்பித்து நடக்கணும். அப்போது தேவனை நீங்கள் சுத்த இருதயத்தோடு தேடணும், சுத்த விசுவாசத்தோடு தேடணும், ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடணும், கர்த்தரை நம்பி தேடணும், பாவங்களை அறிக்கையிட்டு தேடணும். ஆண்டவரை, இவ்வளோ நாள் நான் பேசினேன், நான் குறை பேசினேன், நான் குறை கண்டுபிடிச்சேன், நான் குளிர்ந்து போயிருந்தேன், நான் அனலற்றவளாக இருந்தேன், நான் தேவனை சாரல, நான் தேவனுடைய பலத்தை சாரல, தேவனுடைய ஒழுக்கங்களை உண்மைகளை கடைப்பிடிக்கலை. ஆண்டவரே, நான் ஒரு பெயரளவுக்கு ஆராதனைக்கு போன ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன், இனிமேல் நான் அப்படி இருக்கக்கூடாது, என்னை நீர் புடமிட்டு காத்துக்கொள்ளுங்க, என்னை நீர் உருவாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு சொல்லணும். வாருங்கள் இந்த அடைக்கலத்துக்குள்ளே, வாருங்கள், இது நேர்த்தியான அடைக்கலம், அனாதி தேவனுடைய அடைக்கலம், இது உன்னதமானவருடைய அடைக்கலம், உயரத்தில் இருக்கிறவருடைய அடைக்கலம். அவரே உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கும் பொழுது நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே தேவனை சேவிக்க கூடாது. இனிமேல் இன்னும் ஒரு மாற்றம், இன்னும் ஒரு மாற்றம், இன்னும் ஒரு மாற்றம், இன்னும் ஒரு மாற்றம் வேண்டும். இந்த சூழலில் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருந்தால், பழைய ஏற்பாட்டு பக்தர்களாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து புலம்பியிருந்திருப்பார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ஆவிக்குரியவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தரை சேவிக்கிறவர்கள், இன்று ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறோம். Let us repent again. Repent again. திரும்பவும் தேவனுடைய அடைக்கலத்தை நோக்கி ஓடுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆயத்தப்படுவோம். ஆயத்தப்படுவோம். அப்போ தேவன் என் அடைக்கலம் அப்படின்னு தைரியமாக சொல்லணும். தைரியமாக சொல்லணும். தேவனே, நீர் என் அடைக்கலம், நீரன் அடைக்கலம் என்று அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்துக்குள் வாருங்கள். நீங்கள் தப்பித்து விடலாம், மரண கண்ணிகளுக்கு தப்பிக்கலாம், வேடனுடைய கண்ணிகளுக்கு தப்பிக்கலாம், கொள்ளை நோய்களுக்கு தப்பித்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்துக்குள் வாருங்கள், நீங்கள் தப்பிக்கும் வழி உண்டு. ஆண்டவராகிய தேவனிடத்திலே தப்பித்து கொள்வதற்கு வழிகள் இருக்கிறது. அவர் உருவாக்குவார்,
உருவாக்குவார். இது கடைசி நிமிஷமாக இருக்கலாம், கடைசி மணி நேரமாக இருக்கலாம், கடைசி நாளாக இருக்கலாம், கடைசி முயற்சியாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையின் கடைசி பகுதியாக கூட இருக்கலாம். ஆனால் தேவனால் ஒரு வாய்ப்பை உண்டாக்க முடியும். தேவன் ஒரு வாய்ப்பை உண்டாக்க முடியும், கூட்டி கொடுக்க முடியும், வாழ்நாளை கூட்டி கொடுக்க முடியும், தொட்டு உயிர் கொடுக்க முடியும், ஜீவன் கொடுக்க முடியும். ஆபிரகாமின் தேவன் கல்லுகளினாலும் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன், அவர் உனக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. தேவனை இன்னும் நம்பி கிட்டவா கிட்டவா, தூர நிக்காதே, அவிசுவாசப்படாதே, பயப்படாதே, பதறாதே, தேவனை நம்பி அருகில் வா, அருகில் வா. அவர் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார், இருக்கிறார். ரெண்டாவது, God is your strength. தேவன் நமக்கு பலன், 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 பலன். திரும்ப சொல்லுங்க, தேவன் எனக்கு பலன், தேவன் எனக்கு பலன், தேவன் எனக்கு பலன், தேவன் எனக்கு பலன். பலன் இல்லாத இருக்கிறீங்களா? சரீரம் மெலிஞ்சு போச்சா? சாப்பிட முடியலையா? டேஸ்ட் தெரியலையா? படுத்து இருக்கிறீங்களா? படுக்க மாறலையா? அப்படியே இருக்குதா? ஒரு வாரமா, ரெண்டு வாரமா? தோ எழும்ப முடியாமல் இருக்கிறீங்களா? தோ தேவன் உனக்கு பலன், தேவன் உனக்கு பலன், தேவன் உனக்கு பலன், தேவன் உனக்கு பலன், தேவன் உனக்கு பலனா இருக்கிறாரு, தேவன் உனக்கு பலனா இருக்கிறாரு. ரொம்ப பேர் இந்த சூழ்நிலைகளில் தங்களுடைய பலத்தை இழந்திருக்கிறாங்க, பலத்தை இழந்திருக்கிறாங்க. பலத்தை இழந்ததுனால என்ன பேசுறாங்கன்னா, நம்பிக்கை குறைஞ்சி பேசுறாங்க. வேதத்தில் ஒரு சிலர் அப்படி பேசினது உண்டு. சங்கீதங்களின் புத்தகம் 31 சங்கீதத்திற்கு வாருங்கள். சங்கீதம் 31:12. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, உடைந்த பாத்திரத்தை போலானே, உடைந்த பாத்திரத்தை போலானே. பலன் இல்லாத ஒரு வாழ்க்கையில எப்படி மனுஷன் ஃபீல் பண்ணுவான்? ஐயோ, நான் உடைஞ்சி போயிருக்கிறேன், நான் உடைஞ்சி போயிருக்கிறேன், ஐயோ நான் உடஞ்சி போயிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீங்களா? என் பாத்திர உடஞ்சி போன பாத்திரத்தை போல இருக்கிறேன். Broken man, broken woman. Are you a broken man? நீங்கள் உடைக்கப்பட்டு கிடக்கிறீங்களா? உடஞ்சி போனவங்களா? தோ தேவன் உன் பலனாக இருக்கிறாரு. வாருங்கள், உங்கள் பலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி பேசின ஒரு மனுஷன் பின்னால் எப்படி பேசுகிறாரு தெரியுமா? இதே 31:14. நானோ, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. போதோ, முதல்ல இந்த ஆள் என்ன சொல்றாரு? ஐயோ, நான் செத்தவனை போல ஆயிட்டேன், செத்தே போயிட்டேன், செத்து போனவன் போல இருக்கிறோம், சாவு தான் வரல, உயிர் தான் போல, உடைந்த பாத்திரத்தை போல ஆயிட்டு, வாழ்க்கை உடைஞ்சி போச்சு அப்படின்னு புலமனவர் இப்ப சொல்றாரு, நானோ உம்மை நம்பி இருக்கிறேன் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், என் காலங்கள் உம்முடைய கைகளில் இருக்கிறது. இப்போ எல்லாருடைய காலங்கள் சந்தேகத்தில் இருக்குது. யார் எவ்வளோ நாள் வாழ போகிறோம் தெரியல, யாருக்கு ஜீவன் எவ்வளோ தெரியல, எப்போ கொள்ளை நோய் வந்து பிடிக்கும் தெரியல, ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நாள் இருப்போம் தெரியல, மூச்சு எப்போ போகும்னு தெரியல, சீக்கிரம் இறந்துடுறாங்க, திடீர் திடீர்னு மரண செய்தி, வாழ்நாள் குறுகி போயிருக்கிறது, வாழ்நாள் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இந்த சூழலில் குழப்பத்தில் பயத்தில் இருக்கிறவங்க தேவனிடத்தில் எப்படி பலனை பெற முடியும்? உடைந்து போனவனுடைய ஒரு வாழ்க்கையில் பலன் எப்போ வரும், எப்படி வரும்னா, ஆண்டவரே என் காலங்கள் உம்முடைய கையில் இருக்குது, என் காலங்கள் உம்முடைய கையில் இருக்குது, நான் உம்மை நம்புவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பலன் வரும்.
பிரியமானவர்களே, இதை சொல்லி பாருங்க. செத்துருவோன்னு பயப்படுறீங்களா? ரொம்ப பேர் இல்லை, அப்படி ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. பிரதர், ஜெபம் பண்ணுங்க, நான் செத்துருவேன்னு பயமாக இருக்குது, நான் செத்துருவேன்னு பயமாக இருக்குது, நான் செத்துருவேனோ, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொரோனாவில் பாதிக்கப்பட்டு செத்துருவாங்களோ, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க செத்துருவாங்களோன்னு அப்படி பயப்படுறீங்களா? இன்றைக்கி உங்கள் பயம் போக்க ஒரு பலனுள்ள வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தாவே, என் காலங்கள் உம்முடைய கைகளில் இருக்கிறது. சங்கீதம் 31:15 என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தாவே, என் காலங்கள் உம்முடைய கைகளில் இருக்கிறது, நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். தேவனுடைய கைகளில் தான் உங்கள் வாழ்நாள் இருக்குது. நீங்கள் எவ்வளவு நாள் வாழணும் என்பதை அவர் குறித்து வச்சிருக்கிறாரு. அவர் சித்தம் இல்லாமல் ரெண்டு அடைக்கலான் குருவியில் ஒன்று செத்துட்டு கீழே விழாது. அடைக்கலான் குருவி ரெண்டு, அது ஒன்றாகிலும் தரையில் விழாது. அதாகிலும் அந்த ரெண்டு குருவியில் ஒன்று செத்துருச்சுனா கூட அவர் சித்தத்தின்படி தான் சாகுது. ஒரு அடைக்கலான் குருவியே சாகும் பொழுது தேவனுடைய சித்தத்தோடு கீழே விழுதுனா, தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, விசேஷமானவங்க, உங்கள் காலங்கள் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. அவர் சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எங்கள் வீட்டில் ஏன் எங்கள் அப்பா இறந்தார், ஏன் எங்கள் அம்மா இறந்தாங்க, ஏன் என் பிள்ளை இறந்துச்சு, ஏன் எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ இழப்பு, நல்லா தானே இருந்தோம், இந்த கொரோனாவினால் எவ்வளோ சீக்கிரம் செத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உங்கள் பாத்திரம் உடைந்தது போல இருக்குதா? தோ உங்களுக்கு பலன். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது, நடக்காது. ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, அவங்க காலங்கள் உம்முடைய கைகளில் இருந்தது. கர்த்தாவே, என் காலங்கள் உம்முடைய கைகளில் இருக்கிறது. ஒப்பு கொடுங்க. ஊழியக்காரன் கூட அநேகரே மறைச்சு போனாங்கல்ல, அப்போ என்ன கேட்டுறோம்? அவர் ஊழியக்கார, அவருக்கே வந்துருச்சு, ஊழியக்காருக்கு இப்படி நடந்துருச்சு, இவ்வளோ ஊழியக்காருக்கு இவ்வளோ ஊழிய செஞ்சாங்களே, ஆண்டவர் ஊழியக்காரனுடைய ஜபத்தை கேட்கலையா, ஊழியக்காரனுடைய சுகத்தை பார்க்கலையா, ஊழியக்காரனுடைய குடும்பத்தை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, ஊழியம் எப்படி நடக்கும்? இல்லை, கர்த்தாவே உம்முடைய கரத்தில் தான் எல்லாருடைய காலங்களும் இருக்குது, எல்லாருடைய காலங்களும் இருக்குது. தானியல் புத்தகத்தில் தானியல் சொல்லுவார் ராஜாவை பார்த்து, உன்னுடைய சுவாசத்தை தம்முடைய கைகளில் வைத்திருக்கிறவர் தேவன் அப்படின்னு சொல்லுவார். உன்னுடைய சுவாசத்தை தம்முடைய கைகளில் வைத்திருக்கிறாரா? உங்கள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும், மூச்சு காத்த தேவன் கைகளில் வைத்திருக்கிறார். இப்போ யோசிங்க, உங்களுடைய பலன் எங்கே தெரியுமா? மாத்திரையில், மருந்தில் இல்லை, சாப்பாட்டில் இல்லை. உங்களுடைய பலன் உங்களுடைய போஷாக்கிலோ வசதியிலோ இல்லை, உங்களுடைய மனதின் பலன் இருக்கிறதே, உங்களுடைய மனதின் பலன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அப்போது உங்களுக்கு உடைஞ்சு போன ஒரு வாழ்க்கையை போல் நீங்கள் நினச்சிருக்கீங்களா? பலன் போயிடுச்சா? சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன், உங்களை கேள்வி கேட்க மாட்டேன், எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிறவர், உங்கள் சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது, என் ஊழியத்தில் எதுவும் நடக்காது, என் குடும்பத்தில் எதுவும் நடக்காது, எங்கள் எல்லாருடைய காலமும் உம்முடைய கைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க, புது பலன் வரும். ரெண்டாவது, இது எப்படிப்பட்ட பலன்னா, உலர்ந்த வாழ்வில் பலன். ஏசாயா தீர்க்க தரிசின புத்தகம் 40:6 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யாருக்கு? சோர்ந்து போனவனுக்கு. இதுக்கு பின்னால இருக்கிற வசனம் நமக்கு தெரியும். எப்படி இதுக்கு பின்னால் இருக்கிற வசனம்? இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள்,
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடைத்து எழும்புவார்கள். இது தெரியும், இது தெரியும். இது வந்து பின்னால சொல்றது. சரி, ஏன் சோர்ந்து போனான்? சோர்ந்து போகிறவனுக்கு எப்படி சோர்ந்து போனான்? சோர்ந்து போறவன் எப்படி சோர்ந்து போனான்? அவன் ஸ்பிரிட் ட்ரை ஆயிருச்சு, ஸ்பிரிட் ட்ரை ஆயிருச்சு. அவன் அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டான், பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டான். கயிறை பிடிச்சிருந்தவன் கயிறை விட்டுட்டான், நங்குருத்தை ஓட்டிட்டு இருந்தவன் நங்குருத்தை விட்டுட்டான். கப்பல் தடுமாறுது, பலன் இல்லை. இந்த கடைசி பிடி, அந்த கடைசி பிடி தான் இப்போ இருக்குது. ஏன்னா மீதி பிடிகளெல்லாம் விடப்பட்டது, தள்ளாடுது. இப்போ அவன் வார்த்தையில் விசுவாசம் இல்லை, ஜபத்தில் விசுவாசம் இல்லை, நம்பிக்கையில் விசுவாசம் இல்லை, உலர்ந்து போய் கிடக்குது. ஸ்பிரிட் ட்ரை ஸ்பிரிட் ஆயிடுச்சு. ஏன் அப்படி சோர்ந்து போனான்? கீழே சோர்ந்து போனவனுக்கு பலன் வரும்னு வசனம் சொல்லுச்சு இல்லை. ஆனால் அவன் ஏன் சோர்ந்து போனான், எப்படி சோர்ந்து போனான்னு மேலே இருக்குது. மேலே இருக்கிற வசனத்தை கவனிங்க, 27. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. எங்க சோர்ந்து போனானா? யாக்கோபே, யாக்கோபே, நீ எப்படி தெரியுமா சோர்ந்து போனே? எப்படி ட்ரை அவுட் ஆன தெரியுமா? எப்படி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆன தெரியுமா? ஏன் நீ உலர்ந்து போன தெரியுமா? நீ என்ன சொல்ற? என் கர்த்தருக்கு என் வழி தெரியலையோ, தேவனிடத்துல என் நியாயம் எடுபடாமல் போயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற பாரு, அதனால் சோர்ந்து போனேன். ரொம்ப பேர் அப்படி தானே சொல்கிறோம், நான் போகிற வழி கடவுளுக்கு தெரிலங்க, நான் எவ்வளோ துன்பத்தின் பாதையில் போயிட்டுருக்கிறேன்னு தெரியல, அலைச்சலில் இருக்கிறேன்னு தெரியல. யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என்ன சொல்கிற? என் வழி கர்த்தருக்கு மறைவாக இருக்குதோ, கர்த்தர் என் வழியை பார்க்கலையோ அப்படின்னு சொல்கிற, என் நியாயம் ஆண்டவரிடத்தில் எடுபடாது போயிருச்சோ, என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போயிருச்சோ, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கலையோ, என் நியாயத்தை பார்க்கலையோ, எனக்கு நன்மை செய்யலையோ, அவர் என்னை கவனிக்கலையோ, எங்கே இருக்கிறார் அவர் அப்படின்னு சொல்கிற. இல்லை, உனக்கு ஒன்று சொல்லட்டா, பூமியில் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதில்லை அப்படின்னு தேவனை குறித்து தீர்க்கன் சொல்லிட்டு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பார் அப்படின்றார். உங்கள் வழி, உங்கள் கேள்வி, உங்கள் வாழ்க்கை, உங்கள் மனசு, உங்கள் விசுவாசம், உங்கள் ஜபம், உங்கள் நம்பிக்கை உலர்ந்து போயிருக்கா? இதோ ஒரு பலன் இருக்குது, கர்த்தரை நோக்கி பாருங்க, பலன் அடைவீங்க. ஆண்டவரிடத்தில் வாருங்க, பலன் அடைவீங்க, புது பலன் அடைவீங்க, பரலோகத்தின் பலனை அடைவீங்க, நித்தியத்தின் பலனை அடைவீங்க, பரிசுத்த ஆவியின் பலத்தை அடைவீங்க. இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆதாரமாய் ஸ்ட்ராங்காக ஊன்ற கட்டப்படுகிற நம்பிக்கையின் பலனாக இருக்கும், விசுவாசத்தின் பலனாக இருக்கும், ஆவிக்குரிய பலனாக இருக்கும், தேவனுடைய பலனாக இருக்கும். அப்போது இது கர்த்தர் கொடுத்த பலன். எப்படிப்பட்ட பலன் இது? ஊழிய வாழ்க்கையில் ஒரு பலன். 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், காப்பாற்றப்பட்டேன். கர்த்தர் என்ன பண்ணார்? ஊழியம் செய்கிறவரை பலப்படுத்தினாராம், பலப்படுத்தினார். கர்த்தர் ஊழியம் செய்கிறவங்களை பலப்படுத்தி காப்பாற்றப்பட்டாராம், சிங்கத்தின் வாயிலிருந்தும் காப்பாற்றப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன். அப்போது ஊழியக்காரங்களுக்கு கூட ஒரு பலன் தேவையாக இருக்குது, ரட்சிப்பு தேவையாக இருக்குது, காப்பாற்றப்பட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கூட கர்த்தருடைய சேவையை செய்கிறவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு கூட ஒரு பலன் தேவையாக இருக்குது, உங்களுக்கு கூட ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த்து தேவையாக இருக்குது. ஊழியக்காரங்களுக்கு கூட, நாமும் மனுஷர் தானே,
நமக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா கிரேஸ் வேணும் இல்லையா, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா? அநேகரை ஆறுதல் படுத்தணும்னா நாமும் ஆறுதல் படுத்தப்பட்டிருக்கணுமே. அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்தணும்னா ஊழியக்காரங்க அதை விட பலனை பெற்றிருக்கணுமே. தேவன் பவுலை பலப்படுத்தியதை சொல்றாரு. சங்கீதங்களின் புத்தகம் 27 சங்கீதம், சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இது எப்படிப்பட்ட பலன் பாருங்களேன். திடமனதா இரு, திடமனதா இரு. வீக்கா இருக்கிற உன் மைண்டில் வீக்காக இருக்கிற, உன் தாட்டில் வீக்காக இருக்கிற, உன் ஃபெய்த்தில் வீக்காக இருக்கிற, உன் ப்ரேயரில் வீக்காக இருக்கிற, உன்னுடைய எதிர்பார்ப்பில் கூட வீக்காக இருக்கிற, இப்போது உனக்கு தேவை திட மனது. திட மனதாக இரு. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், திட மனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு. எப்படி இந்த திட மனம் வரும்? 27 சங்கீதம் சொல்லுது, திரும்ப வாங்க. எப்படி இந்த திடம் மனசு வரும்? எப்படி உங்கள் மைண்ட் ஸ்ட்ராங் ஆகும்? எப்படி நீங்கள் போல்ட் ஆவீங்க, தைரியப்படுவீங்க? விசுவாச வார்த்தை எப்படி சொல்லுதா, நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். உங்க ஃபெய்த்தை ஸ்ட்ரென்தன் பண்றது இப்படிப்பட்ட வசனம்தான், இப்படிப்பட்ட விசுவாசம்தான். யோசித்து பாருங்களேன், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும், இந்த உலகத்தில் வாழ்ந்த பின்பும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க மனசு திட மனசாயிடும், திட மனசாயிடும். தேவ பிள்ளையே, வியாதிக்கு பயந்து சாவுக்கு பயந்து படுக்கையில் படுத்திருக்காத. கர்த்தருடைய பிள்ளையே, பயப்படாத, 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 பயப்படாத. பயத்தின் ஆவி உனக்குள்ள கிரியை செய்து, பயப்படாத. உனக்கு விசுவாசத்தின் ஆவியை பெறணும். நீ விசுவாசத்தின் ஆவி இருந்தா, ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ள இருந்தா, உன் நம்பிக்கை எப்படி இருக்குமா, ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நான் போவேன், அங்கே இருப்பேன் அப்படின்னு நினச்சி பாருங்க, சொல்லி பாருங்க. திட மனது உங்களுக்கு வரும், திட மனது வரும். எல்லாரும் மரணத்துக்கு பயப்படுவாங்க, ஆனால் இயேசுவை தரிசிப்பேன், இயேசுவை பார்ப்பேன் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க இந்த உலகத்தில் மரணத்துக்கு பயப்பட மாட்டாங்க. நான் எப்போ இயேசுவை பார்ப்பேன், நான் எப்போ ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு நினைக்கணும். உடனே உங்களுக்கு திட மனசு வரும். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு. திட மனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு. வீக்காக இருக்காத, பயந்து இருக்காத. உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க, ஜீவனுள்ளோருடைய தேசத்தை நினச்சி பாரு, உனக்கு பலன் வந்துடும். அப்போது சங்கீதத்தில் வாசித்த அந்த வசனம் எவ்வளோ உண்மை. தேவன் எனக்கு அடைக்கலம், தேவன் எனக்கு பலன். என்னோட கை உரத்தி சொல்லுங்க, தேவனே நீர் என் பலனாக இருக்கிறீர், தேவனே எனக்கு பலனை தந்து நிரப்பும், என் விசுவாசத்தின் பலன் நீர்தான், நீரே என் பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதும் கடைசியாக, காட் இஸ் யுவர் ஹெல்ப். தேவன் உன்னுடைய உதவியாக இருக்கிறார். யாருக்கு உதவி? ஏசாயா தீர்க்க தரிசனம் புத்தகம் 40:10 வாசித்து பாருங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், இது என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இண்டிவிஜுவல் பர்சனுக்கு, ஒவ்வொரு தனி நபருக்கும் தேவன் உதவியா இருக்கிறார். ஆபத்து காலத்துல உதவியா, அனுகூலமான துணையா இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, நீ பயப்படாதே. நீ, தேவன் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. இந்த துணை
தேவன் உனக்கு ஆதரவா இருக்கிற துணை, ஆதரவான துணை. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீங்க எங்க இருக்கிறீங்க? இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு நேராக பார்த்து சொல்றதா நம்புங்க. இயேசு உன்னிடத்துல வந்து சொல்றாரு, மகனே நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். மகனே திகையாதே, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த சூழல் உனக்கு கஷ்டந்தான், நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு அன்பானவர்களை நீ இழந்துட்ட, இது கஷ்டந்தான், நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். ஊழியங்கள் ஸ்தம்பிச்சு போயிருக்குது, கஷ்டந்தான், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். உன் வியாதிகள் அதிகம், இழப்புகள் அதிகம், பொருளாதார கஷ்டங்கள் அதிகம், பயப்படுறியா? பயப்படாதே, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த உதவி ஆபத்து காலத்தில் ஆதரவான உதவி. ரெண்டாவது, இந்த உதவி அவசர காலத்தில் வருகிற உதவி. சங்கீதம் 121:1-2 வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த உதவி எப்படிப்பட்ட உதவி? ஒத்தாசை வருகிற உதவி, ஆனா வரும் அப்படின்னு சொல்ற உதவி. இந்த வசனத்தை திரும்பவும் படிக்கிறேன், கவனிங்க. 121 சங்கீதம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். உதவி வரும் இடத்தை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறேன். ரெண்டாம் வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தையின் மையம் என்ன தெரியுமா? எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வார்த்தையை கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்கள், எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், வரும். இந்த வேத வசனம் அப்படி தான் சொல்லுது, உனக்கு ஒத்தாசை வரும், உனக்கு ஒத்தாசை வரும். தேவன் ஆபத்து காலத்தில் அனுகூலமாக துணையாக உனக்கு இருக்கிறப்ப, அவசர நேரத்தில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும், வரும். யாரும் தடுக்க முடியாது, ஒத்தாசை வரும். இந்த வசனத்தை அப்படியே நம்பி அறிக்கை பண்ணுங்க. இன்னைக்கெல்லாம் அறிக்கை பண்ணுங்க, இனிமே அறிக்கை பண்ணுங்க, எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். அப்படிப்பட்ட ஒத்தாசையின் உதவி இது. எப்படி ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை? சங்கீதம் 91:15 சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இது ஆபத்தில் வருகிற உதவி. ஆபத்தில் வருகிற உதவியோடு இல்லாத கனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு உதவி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை யாருக்கு? உனக்கு இல்லைன்னா இது யாருக்கு? இது உனக்கு இல்லைன்னா வேறு யாருக்கு? தேவனை நம்புகிற தேவ பிள்ளையாகிய உனக்கு இந்த வசனம் இல்லைன்னா இது யாருக்கு? பூமியில் யாருக்கு? இந்த வசனம் உன்னை காப்பாற்றாதது என்றால் வேறு யாரை காப்பாற்றும்? இதை படிக்கிற உனக்கு இது கிரியை செய்யாமல் யாருக்கு கிரியை செய்யும்? இதை சொன்ன ஆண்டவரை நீ விசுவாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிற உனக்கு இது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? அப்போ அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவள் என்னை நோக்கி கூப்பிடுவாள், நான் அவளுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார், திரும்ப கொண்டு வருவார், உங்களை மீண்டு எழும்பச் செய்வார், உங்களை கனப்படுத்துவார். இது
ஆபத்து காலத்தில் அனுகூலமாய் துணையாக இருக்கிற தேவன் உனக்கு செய்வார். தேவன் உனக்கு செய்வார். இந்த சங்கீதம் முடியும் பொழுது, அந்த 46 சங்கீதம் முடியும் பொழுது பல செய்திகளை சொல்லும். ஆனால் இந்த சங்கீதத்தினுடைய 2வது வசனமும் 3வது வசனமும் மிக அழகான வசனம். கவனியுங்கள், சங்கீதம் 46:2-3. ஆகையால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். God is your refuge. God is your strength. God is your help. ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், நாம் பயப்படும். நாம் பயப்படும். நாம் பயப்படும். 7வது வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 11வது வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆம், கர்த்தர் உனக்கு அடைக்கலம். கர்த்தர் உனக்கு பலன். கர்த்தர் உனக்கு உயர்ந்த துணை. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவரை துணையாக நிறுத்தி கொள்ளுங்கள். வாழுவீர்கள், பிழைப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள், தேவனால் கனம் பண்ணப்படுவீர்கள். பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்த இடத்துல, எந்த சூழலில், எந்த இக்கட்டில், எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு அவர்களை தொட்டு காத்து கொண்டு சுகப்படுத்தி பலப்படுத்துவீராக. நான் பிரசங்கித்த வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, அவைகள் வெறுமையாய் திரும்பாது. நான் பிரசங்கித்த வசனங்கள் நீர் சொன்னவைகள் அவைகள் வெறுமையாய் திரும்பாது. ஆகவே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இவைகள் கிரியை செய்வதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும். இயேசுவின் நாமம் பலப்படுத்தட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும், எழுப்பட்டும், பலனடைய செய்யட்டும், உற்சாகப்படுத்தட்டும். அவர்கள் தளர்ந்து போயிருந்தால் அவளை கர்த்தர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துவீராக. சோர்ந்து போயிருந்தால் எழுப்பி நிற்க வைப்பீராக. வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தால் சுகமாக்கி உட்கார வைப்பீராக. அவர்கள் சோகத்தில் இருந்தால் ஆண்டவர் அவர்களை ஆறுதல் படுத்துவீராக. அவர்கள் பின்வாங்கி போய் குளிர்ந்திருந்தால் ஆண்டவர் அவர்களை உம்முடைய அருகிலே இழுத்து அனலாக்குவீராக. நாங்கள் எல்லாரும் தேவனை அண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா, அண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் எல்லாரையும் கிருபை சூழ்ந்து கொள்வதாக உம்முடைய ஆணை பாய்ந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.